ரஜினி சாரோடைய பைரவி படத்துக்கு முதல்ல ஃபைனான்ஸ் பண்ண வேண்டியது தேவரையாவாக தான் இருந்துச்சு. ரஜினி சாரை பூஜையில் பார்த்துட்டு என்ன இந்த ஹீரோ இப்படி இருக்காரு, கருப்பாக ஒரு மாதிரி இருக்காரு, இவரையெல்லாம் வச்சு படம் எடுத்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும், நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தேவரையா போயிட்டேன். அந்த சாங்கு நடிக்கும்போது ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட தயக்கங்கள் இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து நம்மளை ஏற்றுக்குவாங்களா, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வில்லனாக நடிச்சிருக்கோம், நம்மளை வந்து மக்கள் ஒத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான தயக்கங்கள்லாம் ரஜினி சாருக்கு இருந்தபோது அதெல்லாம் வந்து அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து எப்படி சார் இது சரியாக வருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார்னு தானு சார் தான் போடுறாரு. தானு சார் போஸ்டர்லாம் போட்டோன்னே ரஜினி சார் வந்து அப்பாவையும் கலைஞான சாரையும் வர சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சார் என்ன சார் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்காரு, எம்ஜிஆர் சார் சிவாஜி சார்லாம் நடிச்சிட்டு இருந்த காலகட்டம் அது, அவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, என்ன போய் சூப்பர் ஸ்டார்னு போட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருப்போகுது சார், அது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி அப்போவே தயக்கம் காட்டினார். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு ரஜினி சார் அப்போவே தயக்கம் காட்டினார். எந்த தேவரையா வந்து ரஜினி சாருக்கு ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கார் ஏறி போனாரோ அதே தேவரையா ரஜினி சாரை கூப்பிட்டுறாரு. அடுத்த ஒரு படம் இல்லை ரெண்டு படத்துக்கு ரஜினி சாருக்கு பெரிய அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸை வந்து ரஜினி சார் பார்த்ததே கிடையாது. அப்போ சொல்லியிருக்காரு கதை சொல்லலாமா ரஜினி, எப்போ சொல்லலாம், எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு தப்பாக நினச்சிக்காதீங்க சார், எனக்கு ஒரு பாலிசி வச்சுருக்கேன், நான் வந்து பெரிய பேனர் படத்தில் தான் நான் நடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அப்பாட்ட சொல்ல, அப்பா வந்து ஓகே அப்படியா உங்களுக்கு ஒரு பாலிசி இருந்துச்சுன்னா அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆஸ்கார் மூவிஸ் பேனர் என்னுடைய பேனர் பெரிய பேனராக ஆச்சுன்னா அன்னைக்கு நான் மறுபடியும் வரேன், அது வரைக்கும் நான் உங்ககிட்ட வர மாட்டேன், உங்கள் பாலிசி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து. ரெட்னல் விவசாயி எல்லாருக்கும் வணக்கம், நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார், அவரை முதல் முதலாக ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்பட்ட பைரி மூவியோட டைரக்டர் எம் பாஸ்கர், அவருடைய பையன் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆஸ்கர் மூவிஸ்லேருந்து நிறைய நிறைய நல்ல நல்ல படங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ், ஒன்று தளபதி விஜய் அவர்களோட முதல் ஹீரோ சம்பளம் நீங்கள் தான் வந்து கொடுத்துருக்குறீங்க, அப்புறம் ரஜினி சாரை அறிமுகப்படுத்தின ஹீரோவை அறிமுகப்படுத்தின முதலுமே வந்து உங்கள் பேனரில் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணி பேசுறதுல. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் இன்றைக்கி நம்ம அந்த ரெண்டு சூப்பர் ஸ்டாரை பற்றி நம்ம பேச போகிறோம் சார். எனக்கு ஆரம்பத்திலேருந்து போயிடலாம், ரஜினி சார்கிட்ட இருந்தே அப்படியே போயிடலான்னு இருக்கேன் சார். ஏன்னா 25 படங்கள் வில்லனாக நடிச்சிட்டு திருப்பி ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிற அந்த ஒரு டிசிஷன் அப்பா அப்போ எப்படி எடுத்தாங்க சார்? அப்பாவுக்கும் அதான் முதல் படம். ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து டேரக்டர் ஸ்ரீதர் தெரியும் இல்லையா, அவர்கிட்ட வந்து அப்பா வந்து 14 இயர்ஸாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்து படத்துக்கு தனியாக ட்ரை பண்ணலான் போது பைரவி படம் தான் அப்பாவுக்கும் முதல் படம். அப்போ வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பாப்புலரே கிடையாது, வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார், சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ டோட்டலாகவே அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவர் இருந்தார். அவரை வந்து ஃபஸ்ட்டு வில்லனாக அறிமுகப்படுத்தும் போது அப்பாவுக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் நிச்சயமாக ரஜினி சார் பார்த்ததுக்கப்புறம் இவரை நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பெரிய ஹீரோவாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்பாவுக்கு தோணுச்சு. சந்தித்ததுக்கு அப்புறம் அப்போ ரஜினி சாரோட ஆக்டிவிட்டீஸு, மேனரிசம், ஸ்டைலு இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம், நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து ஒரு கமர்ஷியல் கதை. அந்த கதையில் வந்து அருமையாக ரஜினி சாரை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு நண்டு உருது நரி உருதுன்னு டூயட் சாங்கே ரஜினி சாருக்கு பைரவி படத்தில் தான், சினிமா கரியரில் டூயட் சாங்கே ரஜினி சாருக்கு பைரவி படத்தில் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பேத்தா சாங் பாடினது, அதாவது ஒரு கால் வந்து ரஜினி சார் போயிருக்கும், கட்டை வச்சுட்டு பாடுவார் நண்டு உருது நரி உருதுன்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கு ஃபஸ்ட்டு பேத்தா சாங்கு ரஜினி சாருக்கு பைரவியில் தான். ஆமாம். அந்த சாங்கு நடிக்கும்போது ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட தயக்கங்கள் இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து நம்மளை ஏற்றுக்குவாங்களா, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வில்லனாக நடிச்சிருக்கோம், நம்மளை வந்து மக்கள் ஒத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான தயக்கங்கள்லாம் ரஜினி சாருக்கு இருந்தபோது அதெல்லாம் வந்து அப்பா கிட்ட ரஜினி சார் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து எப்படி சார் இது சரியாக வருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு கவலைப்படாதீங்க ரஜினி, இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆமாம் அப்பே சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, சூப்பர் ஹீரோ நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டுமே
ஆமாம், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த தியேட்டரில் அந்த படம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்க்கெல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்டூர் இது நரியூர் சாங்க்கு ஒன்ஸ் மோர் கேட்டோன்னே ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஆக்சுவலி அந்த படத்தை வந்து ரஜினி சாரும் அப்பாவும் ராஜகுமாரி தியேட்டரில் பார்த்துருக்காங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அப்போ ரஜினி சார் அப்போ காரில் கிளம்பி போனார். உடனே ரஜினி சாரோடைய பைரவி படத்துக்கு முதல்ல ஃபைனான்ஸ் பண்ண வேண்டியது தேவரையாவாக தான் இருந்துச்சு. ரஜினி சாரை பூஜையில் பார்த்துட்டு என்ன இந்த ஹீரோ இப்படி இருக்காரு, கருப்பாக ஒரு மாதிரி இருக்காரு, இவரையெல்லாம் வச்சு படம் எடுத்திங்கன்னா இந்த படம் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும், நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தேவரையா போயிட்டார். ஃபைனான்ஸ் பண்ண மறுத்துட்டார் பைரவி படத்துக்கு. ஹீரோ கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லி, ஆமாம் கருப்பாக இருக்காரு ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் சிவகுமார் சார், ஜெய்சங்கர், எம்ஜிஆர், சிவாஜி இப்படி அழகான ஹீரோஸ் தான் நிறைய பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரஜினி சாரை பார்க்கும்போது அவருக்கு வித்தியாசமாக தோணியிருக்கு. என்ன தோணிருக்குன்னா, என்ன இவரை போய் ஹீரோவாக போடுறீங்க, இவர் எந்த படத்தில் நடிச்சிருக்காரு, எல்லா படத்துலையும் வில்லனால் நடிச்சிருக்காரு, ஒரு வில்லனை எப்படி ஹீரோவாக ஏற்றுக்குவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தேவர் சார் வந்து கேட்டிருக்காரு. இல்லை நல்லா பண்ணுவார், ஒரு அவர்கிட்ட ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கார். இல்லை இல்லை நான் எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, அந்த மருதமலை முருகன் தான் உங்களை காப்பணும், காப்பாற்றணும், முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டை போட மாட்டார். இப்போ வந்து தேவர் சார் துண்ணூர் பட்டை அடிச்சிருப்பார், உடம்பெல்லாம் பட்டு வேஷ்டி பட்டு அங்கஸ்திரம் தான் போட்டிருப்பார். காரில் ஏறி போயிட்டாராம். என்னடா இது, முதல் நாளே பூஜை அன்னைக்கே வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னவர் ஃபைனான்ஸ் வந்து பண்ணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. தயாரிப்பாளர் வந்து கலைஞானந்த் சார், அது அவர் தான். பட் இருந்தாலும் ஒரு டேரக்டராக நம்ம ஃபஸ்ட்டு படம் கமிட் ஆகிருக்கோம், பூஜை நடந்திருக்கு, ஹீரோவாக ரஜினி சாரை புக் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி, ஆமாம் இப்போ பெரிய தடங்களாக அவங்க அது பார்த்தாங்க. ஏன்னா இது என்னடா இது, எப்படி இது டேக் ஆஃப் ஆக போகுது, எப்படி இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்படியெல்லாம் ரஜினி சாரை வந்து அந்த காலத்தில் வந்து இக்னோர் பண்ணாங்க இது அவங்களுக்கு. ஆனால் அந்த படம் வந்து அப்பா தைரியமாக எடுத்து பெரிய சக்ஸஸ் படமாக மாற்றி காமிச்சாங்க அந்த படத்தை. அது 100 டேஸ் படம் மட்டும் இல்லை, அந்த படத்தில் ரஜினி சாருக்கு முத முதல்ல சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமும் அந்த படத்தில் தான் கிடச்சிச்சு. அந்த படத்தில் ஆமாம் ஆமாம் SSSSS சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டாங்க ரஜினி சாரை. அதாவது போஸ்டர்ஸ்லேயே பேனர்ஸ்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா தானு சார் தான் அந்த படம் வந்து சென்னை விநியோக ஏரியா வாங்கியிருந்தார். ஃபஸ்ட்டு படம் தானு சார் அந்த படம் தான் வாங்குறாரு. ஆமாம் கலைஞானந்த் சாருக்கு ஃபஸ்ட்டு தயாரிக்கிற படம், அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எம் பாஸ்கர் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படம், ரஜினி சாருக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ படம், தானு சாருக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படம். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு வாங்குறாரு. அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது, மாஸ் ஹிட் ஆகுது, சூப்பர் ஸ்டாருங்கிற பேரை போடுறாங்க. சூப்பர் ஸ்டாருன்னு தானு சார் தான் போடுறாரு. தானு சார் போஸ்டர்லாம் போட்டோன்னே ரஜினி சார் வந்து அப்பாவையும் கலைஞான சாரையும் வர சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சார் என்ன சார் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்காரு, எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் நடிச்சிட்டு இருந்த காலகட்டம் அது, அவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, என்ன போய் சூப்பர் ஸ்டார்னு போட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருப்போகுது சார், அது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி அப்போவே தயக்கம் காட்டினார். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு ரஜினி சார் அப்பவே தயக்கம் காட்டினார். வேண்டாம்னு நினச்சாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் இது இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளை போய் சூப்பர் ஸ்டார்னு போடுறாங்களே, நம்ம இன்னும் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கங்கள்லாம் அவருக்கு கிரவுண்ட் லெவலில் இருந்துச்சு. அப்போ அப்பா வந்து கலைஞான சார் ரெண்டு பேருமே தானு சார் போய் பார்த்து இது வந்து ரஜினி சார் கொஞ்சம் யோசிக்கிறார் அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், அதனால் தானு சாரும் சொல்லியிருக்காரு அடுத்த சூப்பர் ஸ்டார் அந்த போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அவரை தைரியமாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அந்த பட்டமே அந்த ரஜினி சார் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டம் இன்னை வரைக்கும் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்பாவும் ஒரு காரணம், அப்பாவும் ஒரு காரணம். அதில் நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. அது வந்து எப்படி சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அவர் அவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க அந்த காலத்தில். அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அந்த இன்சல்ட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிற முதல் படம், நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நல்லா இல்லை, மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லும் போதே வந்து ஒரு 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 நெகட்டிவ் அடிச்சிரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க அது தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் அதுக்கப்புறம் அது அதாவது வந்து அவர் வந்து அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே இல்லை. அவர் வந்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் வந்து கேரியரில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல என்னென்னா, ரஜினி சாரை வந்து அப்பா போய் ஃபஸ்ட்டு பைரவி படத்தில் கமிட் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்குறாரு. அப்போ ரஜினி சார் என்ன சொல்கிறாரு, சார் இது எனக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிறதுக்கே பயந்தார், ஏன் இப்படி பயப்படுறீங்க, என்ன காரணம், எல்லா விதமான பொட்டன்ஷியலும் உங்களுக்கு இருக்குது, நிச்சயமாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு அப்பா சொல்லும்போது சந்தோஷமாக ஒரு காரு வீடுன்னு சந்தோஷமாக இருக்கிறோம், இருந்தால் எனக்கு போதும், அதுதான் என்னுடைய எண்ணங்கள், அதுக்கு மேலே பெருசாக உயரமாக திங்க் பண்ணுற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது சார், எனக்கு ஹீரோவாக நடிக்க போய் அந்த படம் சரியாக போகாமல் ஏதோ ஒன்று ஆகி
நான் மறுபடியும் அது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா வில்லனாகவும் நடிக்க முடியாது, ஹீரோ ஆகிட்டாரு வாய்ப்பு வராமல் போயிடும், ஹீரோவாகவும் வாய்ப்பு வரலைன்னா என்னோடய கேரியரே பெரிய டவுட் ஆயிரும் சார் அப்படிங்கிற மாதிரி அப்பாட்ட ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, நிச்சயமாக நம்ம இந்த படத்தில் ஜெயிப்போம், நீங்கள் உங்களை ஹீரோவாக நான் ஆக்கி காட்டுறேன், நீங்கள் ஒன்றும் தயக்கமே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி 100% அவருக்கு ஹோப் கொடுத்து தான் அந்த ப்ராஜெக்டில் அவர் ஹீரோவாக நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் நடித்தார். நீங்கள் கேட்டிங்க இல்லை இதெல்லாம் மீறி எப்படி ரஜினி சார் வந்தார்னு, பைரவி ரிலீஸ் ஆனோடனே சூப்பர் ஹிட் அப்படின்னு ஒரே வாரத்தில் பேர் வந்துருச்சு. பேர் வந்தோடனே எந்த தேவர் ஐயா வந்து ரஜினி சாருக்கு ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கார் ஏறி போனாரோ அதே தேவர் ஐயா ரஜினி சாரை கூப்பிட்டு விடுறாரு ரஜினி சாருக்கு பெரிய அட்வான்ஸ் கொடுக்கறாரு தொடர்ந்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் வந்து ரஜினி சார் பார்த்ததே கிடையாது. அந்த அட்வான்ஸ வாங்கி இதை கொண்டு போய் நீ உன்னோட சொந்த ஊர் பெங்களூர்னு சொல்றப்பா நீ அங்க வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பிளைட் டிக்கெட்டும் போட்டு கொடுக்கறாரு ரஜினி சாருக்கு. தேவரையா அதெல்லாம் பார்த்தபோது ரஜினி சாருக்கே தெரியுது நம்மளை யார் வேணான்னாங்களோ அவங்களே இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, அவங்களே நம்மளை இன்னைக்கு வந்து ரிசீவ் பண்ணி ரெண்டு படத்துக்கு புக் பண்றாங்க அப்படின்னும் போது அது பெரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க நினைச்சாரு அந்த காலத்துல. அதுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது எம் பாஸ்கர் சார் தான் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடி. அதை தொடர்ந்து எப்படி இருந்தது அப்பாவுக்கும் ரஜினி சாருக்குமான பயணங்கள் எப்படி இருந்தது சார்? அதாவது 1980 வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு சொந்த பேனர் அப்பா தயாரிக்கிறாரு. அதில் முதல் படம் சூளம்னு ஒரு படம் அப்பா தயாரிக்கிறாரு. தயாரித்ததுக்கப்புறம் ரெண்டாவது படம் தீர்ப்பல் திருத்தப்படலாம் சிவகுமார் சாரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அந்த கதை இல்லை, அந்த கதை இல்லாமல் வேற ஒரு கமர்ஷியல் கதையோட ரஜினிகாந்த் சாரை போய் மீட் பண்ணுறேன். ஓகே நம்ம நான் வந்து ஒரு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் என்னோடய ஓன் பேனரில், நீங்கள் அதில் வந்து நடிக்கணும் கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் சொன்னாராம் காஃபி சாப்பிட்லாமா சார் அப்படின்னோடனே ஓகே காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரம் காஃபி சாப்பிட்டு நீங்கள் என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்னென்ன பணம் பண்ணிட்டுருக்கீங்க இதெல்லாம் ஒரு நான் 5 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் அப்பா சொல்லியிருக்காரு கதை சொல்லலாமா ரஜினி எப்போ சொல்லலாம் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு தப்பாக நினச்சிக்காதீங்க சார் எனக்கு ஒரு பாலிசி வச்சுருக்கேன் நான் வந்து பெரிய பேனர் படத்தில் தான் நான் நடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அப்பாட்ட சொல்ல அப்பா வந்து ஓகே அப்படியா உங்களுக்கு ஒரு பாலிசி இருந்துச்சுன்னா அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆஸ்கார் மூவிஸ் பேனர் என்னுடைய பேனர் பெரிய பேனராக ஆச்சுன்னா அன்னைக்கு நான் மறுபடியும் வரேன், அது வரைக்கும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன், உங்கள் பாலிசியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டார். அதுக்கப்புறம் ரஜினி சாரை அப்பா சந்திக்கலை. அதுக்கப்புறம் ரஜினி சாரை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து யதார்த்தமாக அமைஞ்சது. அது எப்போ அப்படின்னா பௌர்ணமேலைகள் ஷூட்டிங் வந்து ஃபர்னில் பேலஸ்னு ஊட்டியில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த படத்தில் சிவகுமார் சார் அம்பிகா மேடம் ரேவதி அவங்களாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃபர்னில் பேலஸ் எப்படின்னா அது அப்போ 5-star ஹோட்டல் மாதிரி 84-85 காலகட்டங்களில் ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ரஜினி சாரோ கமலஹாசன் சாரோ சிவாஜி சாரோ யாராக இருந்தாலும் அங்கே தான் தங்க வைப்பாங்க ஊட்டிக்கு வந்தாங்கன்னா ஆர்டிஸ்ட்டு. அந்த 5-star ஹோட்டலில் தான் அப்பாவும் தங்கியிருக்காரு யூனிட்டோட. அப்போ வந்து அங்கே அந்த ஹோட்டல்லே லாபியிலே ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சிவகுமார் சாரும் அம்பிகா மேடத்தையும் வச்சு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரஜினி சார் வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் பாலுமகேந்திரா சார் படத்தோட ஷூட்டிங்க்கு அதே ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காரு. அவுட்டோர் ஷூட்டிங் முடிச்சுட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு வராரு. ஹோட்டலுக்கு வரும்போது லாபியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங்னு யாரோட ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கேட்டிருக்காரு. பாஸ்கர் சார் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு ஓ பாஸ்கர் சாரா பாஸ்கர் சாரா நான் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து நான் பார்க்கணுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வெயிட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஷூட்டிங் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு ரஜினி சார்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு கொஞ்சம் பரஸ்பரம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அப்புறம் ரஜினி சார் சொல்கிறார் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டி நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு, என்னோடய ரூமில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறார் இது முடிகிறதுக்கே 9 மணி ஆகும், அதுக்கப்புறம் நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லாம் வரணும்னா 10-11 ஆயிரம் ரஜினி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வாங்க நம்ம வந்து அந்த பார்ட்டியை நம்ம அட்டன் பண்ணலாம், எவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ரூமுக்கு. அப்புறம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த பார்ட்டியில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. யார் யார் அட்டன் பண்ணாங்கன்னா ரஜினி சார் சிவகுமார் சார் அப்பா அம்பிகா ரேவதி அந்த பார்ட்டியில் இருக்காங்க. அவருடைய ப்ரைவேட் ரூமில் அந்த பார்ட்டி நடக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் கலந்து பேசுகிறாங்க, சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, பல விஷயங்கள் சிவகுமார் சார் எல்லாம் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ரஜினி சார் திடீர்னு பாஸ்கர் சார் நம்ம வந்து சேர்ந்து படம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, மறுபடியும் ஒரு படம் சேர்ந்து பண்ணலாமா ரஜினி சாரே கேட்குறாரு, சேர்ந்து பண்ணலாமா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அப்பா சொல்கிறாரு தாராளமாக சேர்ந்து பண்ணலாம் ரஜினி, என்னோடய ஹீரோ நீங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் உங்களை நான் தான் உங்களை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன், உங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் தான் எனக்கு, நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் அவரோட பேர் இப்போ நான் சொல்லலை வேண்டாம், அந்த தயாரிப்பாளர் பேரை சொல்லி நீங்கள் எப்போ சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு 4 நாளில் கிளம்பிடுறேன் போனோன்னு நீங்கள் அந்த தயாரிப்பாளர்
பாருங்கள், அடுத்த படம் அவருக்கு நான் டேட்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ரஜினி சார் வந்து அப்பாட்ட சொல்கிறார். அப்பாட்ட சொல்கிறார். அப்போ அப்பா சொல்கிறாரு, ரஜினி உங்களுக்கு நான் இருக்கா இல்லையான்னு தெரில, உங்களை வந்து நான் ரெண்டாவது படம் பண்ணுறதுக்கும் போது என்னுடைய பேனரில் உங்களை வந்து நான் மீட் பண்ணேன், அப்போ பெரிய படத்தில் பேனரில் மட்டும்தான் நான் நடிப்பேன், ஒரு பாலிசி வச்சுருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ எனக்கு ஒரு பாலிசி இருக்குது என்னென்னா, அவுட் சைட் பேனர் படம் எதுவுமே டைரக்ட் பண்ணுறதில்ல, பாலிசி நான் வச்சுருக்கேன், இது என்னுடைய பாலிசி. நீங்கள் என் டைரக்ஷனில் நடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய பேனருக்கு கால் ஷீட் கொடுங்க, நான் டைரக்ட் பண்ணுறேன், ஆனால் வெளி பேனர் படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன், சாரி இது என்னோட பாலிசி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மீட்டிங் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரஜினி சாரை பார்த்தார். எப்போ பார்த்தார் அப்படின்னா, விஷ்ணு படத்தை விஜய் சாரை வச்சு ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர் ஃபஸ்ட்டு அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைட் பேனர் வெள்ளி தயாரிப்பாளர் விஜயை புக் பண்ணது நாங்கள் தான், ஆஸ்கார் மூவிஸ் தான். அது வரைக்கும் எஸ்ஏ சந்திரசேகர் சாரே டைரக்ட் பண்ணுறாரு, எஸ்ஏ சந்திரசேகர் சாரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, வெளி தயாரிப்பாளராக புக் பண்ணது நாங்கள் தான், புரியுது உங்களுக்கு. அன்னைக்கு விஜய் சாரோடைய சம்பளம் வந்து 3 லட்சம் ஒரு படத்துக்கு மொத்தமே 3 லட்சம். ஆமாம், இன்னைக்கு 280 கோடி வாங்குறாரு, 300 கோடி வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 30 வருஷத்தில் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு. அன்னைக்கு நாங்கள் வந்து வெறும் 3 லட்சம் தான் கொடுத்தோம், அட்வான்ஸாக 1 லட்சம் தான் கொடுத்தோம் விஜய் சாருக்கு, புரியுதா உங்களுக்கு. அந்த பேன் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து தன்னுடைய சன்னை விஜயை வந்து எப்படி இல்லாமல் ப்ரொமோட் பண்ணணுமோ அப்படிலாம் ட்ரை பண்ணி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அப்பா கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து ரஜினி சாரை பூஜைக்கு கூப்பிடுங்க, குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அப்படின்னு சொன்னார். ரஜினி சாரை போய் நாங்கள் பார்த்தோம், நானும் அப்பா வந்து தான் போனோம், ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் போய் பார்த்தோம். பார்த்து, சார் நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜைக்கு வந்து இது பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னோடய சன்னை அதாவது என்னையை நான் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எஸ்ஏ சந்திரசேகர் சார் பையனை போட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறேன், விஜய் பண்ணுறாரு அப்படின்னும் போது விஜய் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னம் ரஜினி சாருக்கு அப்போ தெரியல, ரஜினி சாருக்கு அவ்வளோ ஃபெமிலியராக தெரியல. அப்போ எஸ்ஏசி சாரோட சன்னு ரசிகன் தேவா நாளைய தீர்ப்புலாம் சொன்னோன்னே சினிமா ஃபாலோ பண்ணுறவர் தானே அவர், உடனே புரிஞ்சுட்டா ஓகே 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 நான் வரேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இன்விடேஷனில் பேர் போடலாமா ரஜினி சார் அப்படின்னு கேட்கும்போது, இன்விடேஷனில் பேர் வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன நேரத்துக்கு பூஜைக்கு வந்துடுவேன், புத்தோளுக்கு டைம் சொல்லிட்டாங்க, டைம் சொல்லிட்டார். அப்போ டைம் சொன்னோன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வருவாருன்னு பூஜைக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சொன்னபடியே ரஜினி சார் ஷார்ப்பாக வந்து காரில் இறங்கினார், எப்போவுமே வேகமாக விறுவிறுப்பாக நடக்கிறது தான் அவரோட ஸ்டைல், அதே மாதிரி நடந்து வந்தார், உள்ளே வந்தார், குத்துவளுக்கு ஏற்றி வச்சார். அப்பா சந்திரசேகர் சாரோடையெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், என்னையை விஷ் பண்ணார், விஜயை விஷ் பண்ணார், எல்லாரையும் விஷ் பண்ணார். அதாவது இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் எதிர்காலத்தில் அவருக்கே காம்படிஷனாக வரப்போகிற இன்னொரு சூப்பர் ஸ்டாரோட படத்தை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார். அப்போது அதுக்கப்புறம் வந்து ரஜினி சாரை சந்தித்த மாதிரி ஞாபகம் இல்லை அந்த நிகழ்வோட, அந்த நிகழ்வோட அவ்வளோ. சார், அப்பாவுக்கு இந்த வருத்தம் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்களா, நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்தின ஒரு ஹீரோ, ஆனால் நம்ம ப்ரொடக்ஷன்லேயே வந்து மூவி பண்ணல, ஒரு பாலிசி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கோபம்னு சொல்ல முடியாது, ஒரு வருத்தம்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காங்களா சார்? நியாயமாக சொல்லப்போனால் அப்பா வந்து இதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டார் சார், அவர் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். ஆக்சுவலி அவரோட பாலிசி நம்மளோட பாலிசி இப்படி இருக்குது. அப்பாவும் வெளிப்படங்களே பண்ணலை, பைரவிக்கு அப்புறம் எந்த படமே வெளிப்பட பண்ணலை. ஆஸ்கார் மூவிஸ் தன்னுடைய சொந்த நிறுவனத்துக்கு தான் அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பண்ணார், புரியுதா உங்களுக்கு. அதனால் வந்து அவருக்கும் அதை பற்றி பெரிய வருத்தம்லாம் இருந்த மாதிரி தெரில. அதாவது வியாபார ரீதியாக பெரிய ஹீரோவாக இருந்தார் ரஜினி. அன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டருக்கோ இல்லை அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கோ ஒரு டேட்ஸ் கொடுத்தாருன்னா அன்றைக்கி அது வியாபார ரீதியாக உதவியாக இருந்திருக்கும், அதை அவர் செய்யலை. அது அவர் செய்யலைன்னு சொல்கிறதோட அது யாருமே செய்கிறதில்லை. ஓகே ஓகே, புரியுது. எல்லாருமே ஏறி போகிற வரைக்கும் தான் சின்ன தயாரிப்பாளர்கள் தேவை. பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க திரும்பியே பார்க்கறது கிடையாது. சார், அப்படியே இந்த ரெண்டு நீங்கள் அறிமுகப்படுத்தின ரெண்டு ஹீரோக்களோட அரசியல் பயணத்தை பற்றி நம்ம பேசலாம் சார். ரஜினி சாரோட அரசியல் பயணம் உங்களுக்கு எப்போ இருந்து தெரிய வந்தது சார்? எப்போ இருந்து அவரோட அந்த டாக் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, எப்படி ரஜினி சார் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது? எனக்கு ஞாபகம் இருந்து நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி சாரோட ரசிகன் தான் நான். ரஜினி சார் படங்கள் எல்லாமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே நான் பார்த்துருவேன், புரியுதா உங்களுக்கு. என்ன இதில் முக்கியமான விஷயம்னா, பாபா படத்தும் போது என்னமோ அப்புறம் அவர் சொல்லிட்டார், நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், இதான் என்னோடய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் வந்து அவர் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார், தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார், அரசியலுக்கு அவர் வரவே இல்லை.
அது நான் வந்து அரசியல் பார்வை ரஜினிக்கு இருக்கும், ரஜினி வருவார், நம்மளாம் ரஜினியோட கட்சியில் சேர்ந்துடலாம் அப்படிலாம் நான் நினச்ச காலங்கள் உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வரவே இல்லை. ஆனால் ஒரு ரஜினி சார் வருவார் வருவார் வருவாருங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அது அவரோட படத்துக்கு தான் ப்ரொமோஷன் அமைஞ்சிச்சே தவிர அவர் அரசியலுக்கு வரவே இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட முன்னாடி பேசும்போது கேட்டிருக்கேன், ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்லியிருக்கார், ரஜினி சார் அரசியலுக்கு வரவே மாட்டார், எந்த காலத்துலேயும் ரஜினி சார் அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்பா அடித்து சொல்லியிருக்காரு. அப்போ நான் அப்பாட்ட, ஏன் இப்படி சொல்கிறீங்க, அவர் வந்து என்னமோ திட்டம் இருக்குது அப்படின்லாம் பாட்டு பாடியிருக்காரு, ஏதோ பெரிய திட்டம் இருக்குது போலியே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அவர்கிட்ட எந்த திட்டமுமே கிடையாது, எந்த திட்டமுமே இல்லைங்கிறது தான் அவரோட திட்டம். அதாவது வந்து அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு அதை பயன்படுத்திக்கிறாரு. ரஜினி சார் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொன்னார், அது என்னென்னா ரஜினி சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டரு, ரொம்ப வந்து அதாவது வந்து யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை ஒருத்தவங்க வந்து ஊன்னு சொல்லிட்டா கூட டிஸ்டர்ப் ஆகிடுவாராம் ரொம்ப, மைண்ட் அளவுக்கில் டிஸ்டர்ப் ஆகி, ஏன்னா இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, சொன்னாங்களே சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி நர்வஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகி பதட்டம் ஆயிடுவார் ரஜினி சார் எதை எடுத்தாலும். அதனால் அவரெல்லாம் அரசியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள் வரும், ஏகப்பட்ட பேர் வந்து இது பண்ணுவாங்க, எது நேருக்கு நேராக பேசுவாங்க, அப்படி இப்படி எல்லா விதமாகவும் விமர்சனங்கள் வரும். இதெல்லாம் வந்து ரஜினி சாரை வந்து ரஜினி சார் அவரோட மைண்ட் செட்டுக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ரஜினி சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சனு, அதனால் அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார்னு அப்பயே என்கிட்ட அப்பா சொன்னார். ஆமாம், இப்போ ரஜினி சார் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தார் 2002 நினைக்கிறேன். அவன் எந்த பிரச்சனைக்குன்னா காவேரி பிரச்சனைக்காண்டி உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ ரஜினி சாருக்கு அப்பா கைப்பட ஒரு லெட்டர் எழுதினார், டியர் ரஜினி, நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதால் உங்கள் வீட்டு சமயக்காரனுக்கு வேண்டுமானால் ஒரு நாள் ஓய்வு கிடைக்குமே தவிர இதனால் வேறு ஒன்றும் பெருசாக நடந்துவிட போவதில்லை. காரணம் என்னன்னா அது அவர் பண்ண மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவரோட க்ளோஸாக கிட்டத்தட்ட அந்த பைரவி படம் எடுக்கும்போது ஒரு வருஷம் அவர்கிட்ட க்ளோஸாக பழகியிருந்ததுனால அவரை பற்றி அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் சொன்னார், ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா நான் வரேன் வரேன் வரேன்னு சொல்லுவார். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா கழுது அந்த கதை சொல்லி அந்த படம் ஓடிச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார், அப்புறம் வேணான்ருவார். இப்போ ரஜினி சார் கடைசியாக வந்து அரசியலுக்கு வராதுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை காரணம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு எடுக்கலையே தொடர்ந்து நடிச்சுட்டு தானே இருக்கார். இப்போ அப்பா சொன்னது கரெக்டாக தானே இருக்குது. ரஜினி சாரோட டார்கெட் என்னென்னா சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கும், நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரும்பிய ஒரு நடிகனாக இருக்கும், எல்லாரும் நம்மளை நேசிக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை விரும்புகிறாங்க, இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், இதை வந்து நம்ம நாலு பேர் நாளைக்கு திட்டுற மாதிரி நம்ம கொண்டு போயிடக்கூடாது, நம்ம அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அரசியலை தவிர்த்தார். ஆக்சுவலி சொல்லப்போனால் அவர் பாபா படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அவரோட சொந்த படம், அப்போ வந்து சரியாக போகல, டோட்டலாக இதாகிடுச்சு, இதானோன்னே அதுக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஆளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது இதுன்னு ரஜினியை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே ரொம்ப பதட்டமாகி நர்வஸ் ஆகி முக்கியமான நாள் பெரியவங்களை கூப்பிட்டு, சினிமாவில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு, இது என்ன பஞ்சாயத்துன்னு பாருங்கள், யாருக்கு யாருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உடனே செட்டி பண்ணி கடைசி படம்னு சொல்லிடுறது. அது கடைசி படம்னு சொன்னார், கடைசி படம் எதுன்னே தெரியலையே, 1970 இது 179வது படத்துக்கு வந்துருச்சு. ஆமாம், அதுக்கப்புறமே ஒரு 30 படம் நடிச்சிட்டாரு. ஆமாம், கடைசி படத்துக்கு வரவே இல்லையே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார், அவர் அரசியலுக்கு வரமாட்டார்னு அப்பா தீர்க்கமாக சொன்னார். அதுக்கு காரணங்கள்லாம் இதுதான் காரணங்கள் சார். இப்போ இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது, நம்ம ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க சோசியல் மீடியா. அப்பயும் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாமே இருந்தாங்க, ரஜினி சாருங்க அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு வராமே தள்ளி போட்டுட்ருக்குறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது படத்தோட ப்ரொமோஷன் அப்படிங்கிறது, அப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சிருக்கும் இவர் எதுக்காக தான் வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போல்லாம் என்ன எழுதுனாங்க ரஜினி சாரை பற்றி சார்? இல்லை, ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக போயிட்டுருச்சு ரொம்ப வருஷங்களா. ஆமாம், அது ஒரு சோசியல் மீடியாவுக்கு பெரிய தீனி தானே. ஆமாம், வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, ஆனால் அப்பா சொன்னார் வரமாட்டாருன்னு. இன்றைக்கி அவர் சொன்னதான் நடந்திருக்கு, வரல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வரல அப்படிங்கிறது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ சொல்லிட்டாரு. வந்துட்டாங்க, வந்துட்டு போயிட்டாங்க. எங்கே வந்தார்? கட்சியெல்லாம் அறிவிச்சு எந்த கட்சி ஆரம்பிச்சாரு? பேர் எதுவும் இது பண்ணல, பட் அந்த தொண்டர்கள் எல்லாமே கூப்பிட்டு போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நான் விலகுகிறேன். தமிழக வெற்றி கழகம்னு விஜய் இப்போ அனௌன்ஸ் பண்ணி கொடியெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ரஜினி என்ன பண்ணாரு? எந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பேரு.
தொண்டர்களை மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அரசியலுக்கு நம்ம தொண்டர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக பேசிட்டு பிரியாணி போட்டு அனுப்பிச்சாரு. அது ஒரு ட்ரெண்டிங்கு. வரப்போகிறாரு தலைவர் வர்றாரு, அவரோட ரசிகர்கள்லாம் வந்து எப்படியாவது நம்ம தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துடுவார்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக ஏக்கத்திலே காத்திருந்து அப்படியே ஏக்கத்திலே இன்னும் இருக்காங்க. ஏமாற்றம் இல்லை, அவர் இப்போ இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஆமாம் ஆமாம், அவர் அதனால் அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? நீங்களும் ஒரு ரசிகர். ஆமாம், நான் ரசிகர் தான். அப்போது நீங்கள் இதுதான் தலைவருக்கு கடைசி படம், அரசியலுக்கு இதுக்கப்புறம் வந்துடுவாருன்னு சொன்னாங்க, ஆனால் படம் தான் போயிட்டுருக்கு, அரசியலுக்கு வரமாட்டுறாரு, நீங்கள் என்ன யோசிச்சிங்க அந்த டைமில்? இல்லை இல்லை, படம் தான் போயிட்டுருக்குண்ணா சார். சார் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ சார். இப்போ கொண்டையில் தாழம்பூ, கூடையில் என்ன பூ குஷ்பு, அப்புறம் வந்து ஸ்டைலு ஸ்டைலு தான், இப்படி பாட்டு பாடிக்கிட்டு சினிமாவில் வந்து ஒரு பிரபலமான ஹீரோ. அவரை வந்து விசில் அடிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அந்த சினிமா அப்படிங்கிறது அவரோட உயிர் மூச்சு. கடைசி வரைக்கும் அவர் சினிமா நடிச்சிட்டு தான் இருப்பார், அவர் விடமாட்டார். அவர் கடைசி படம் கடைசி படம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு 30 படம் நடிச்சிட்டார். சினிமா வந்து அவர் விடமாட்டார். சினிமாவில் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அந்த பட்டத்தை யாராலையும் தட்டியும் பறிக்க முடியாது. அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு இருந்துகிட்டே தான் இருப்பார். அப்படி பார்த்தா விஜய் சாருமே கமர்ஷியல் ஹீரோ தான். உங்களோட ஃபஸ்ட்டு ஹீரோ விஷ்ணு படத்தில் தொட்டப்பட்டான ஒரு சாங், இப்போ வரைக்குமே அந்த கமர்ஷியலான சாங்ஸ் எல்லாம் வருது. அவங்க அரசியல் பயணத்துக்கு வந்திருக்கிறது சார். சார் அதாவது இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. விஜய் சார் வந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டான்னு பாட்டு பாடி ஆடினார். அந்த பாட்டை அவர் தான் பாடினார். புரிதா அவங்களுக்கு? பாட்டு பாடி ஆடினார். அது என்ன அப்படின்னா, அவர் 19 வயசில் ஆடினார். ஒரு சின்ன பையன் 19 வயசில் தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டான், நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தொரட்டான்னு ஆடாமல் திருடாதே பாப்பா திருடாதேன்னு அட்வைஸை பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், தத்துவ பாடலை பாடிக்கிட்டு இருக்க முடியும், எம்ஜிஆர் சார் பாடின மாதிரி பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் வந்து உழைக்கும் கரங்களே அப்படின்னு பாட முடியுமா? அதெல்லாம் வந்து அந்த ஏஜுக்கு பண்ணார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரும் ஒரு சினிமா கமர்ஷியல் ஹீரோ, ரஜினி சாரும் ஒரு சினிமா கமர்ஷியல் ஹீரோ. ரஜினி சார் தன்னை சினிமாவில் மட்டுமே வச்சுக்கிட்டாரு. விஜய் சார் சினிமாவை மீறி அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு. இப்போ அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லலை, அவர் வந்துட்டார். இப்போ வந்து ரஜினி சார் வந்து பாபா தான் என்னுடைய கடைசி படம்னு சொன்னார். இப்போ வந்து அதுக்கப்புறம் அவர் வரல, அடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த படம் அந்த படம் அந்த படம் இந்த படம்னு பல படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கூட சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி மாரி செல்வராஜை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஏன்னா அடுத்த படத்தை தொடர்ந்து, புரியுதா உங்களுக்கு? அவர் அது நிறுத்த மாட்டார். அவர் அதில் வந்து ருசி அவரோட அது தெரியும் அவருக்கு. சினிமா நம்மளுடைய சினிமா வந்து நமக்கு போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். விஜய் சார் வந்து சினிமாவை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு, பொதுப்பணி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து இப்போ வயசு 50 தான். 50 முடிஞ்சு 51 ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு சரியான நேரம் சரியான தருணம். இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நேற்றுக்கு ஃப்ளாகு இன்னைக்கு ஏற்றிருக்காரு, கொடி ஏற்றிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து விஜய் சார் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. அவர் சொன்னதோடு நிற்கலையே, 69வது படம் தான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அந்த படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேன்ட்டார். இந்த படமே வந்து இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி அரசியலில் வந்துட்டார். அவர் சொன்னது செய்கிறாரே, வராமல் இல்லையே. ஆனால் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரஜினி சாரோட அரசியல் பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு ஆன்மீக அரசியலை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசாக இருந்தது. இப்போ இன்றைக்கி 2 கட்சிகள் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடுங்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக அரசியல் புதுசாக இருக்குது, இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறதுனால தான், மக்கள் ஏற்றுக்காததுனால தான் ரஜினி சாருங்க வந்து அரசியல் வரலங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஏற்றுக்கக்கூடியது தானே சார்? சாரா, சினிமா எப்படி ஒரு பெரிய ஒரு மீடியா, அது வந்து ஒரு பப்ளிக் மீடியா மாதிரி இருக்கிறது மாதிரியே அரசியல் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அதாவது வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி. அது அதில் வந்து ஆன்மீக அரசியல்லாம் பேசுனீங்கன்னா அதில் நிற்காது சார். அதாவது வந்து நீங்கள் அரசியல் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா முழு அரசியல்வாதியாக மாறிடணும். நான் ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன், ஆன்மீகமாக இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொன்னால் உங்களோட ஐடியாலஜிலாம் மக்களுக்கு புரியாது. ஜனரஞ்சகமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு படத்தை பார்க்குறான், விசில் அடிக்கிறான், சந்தோஷமாக இருக்கான், எல்லாம் பண்ணுறான். அரசியல் உங்களோட படத்தில் அப்படி ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் பாட்டு எல்லாம் பாடிட்டு மை நேம் இஸ் பில்லா அப்படி இப்படின்னு பாடிட்டு தலையை கோதி விட்டுட்டு சிகரெட் இப்படி தூக்கி போட்டு குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைசியில் வந்து ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன்னா யார் ஒத்துக்குவா சொல்லுங்கள்? நீங்கள் என்னவா இருக்கீங்களோ சினிமாவில் அப்படி நடிச்சிங்க, தப்பு கிடையாது. சினிமா கமர்ஷியல் மீடியா நீங்கள் நடிச்சிங்க, சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோடு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆன்மீக அரசியல்ங்கிறது சார், கோடான கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டை ஆள்கிற பவரான விஷயம் அரசியல். அதுக்கு போய் நான் ஆன்மீக அரசியல்னா, ஆன்மீக அரசியலுக்கு மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? மக்கள் எல்லோரும் நாங்களும் எல்லாம் பட்டை போட்டு வந்துடுறோம், சிலுவை போட்டு வந்துடுறோம், குள்ளா போட்டு வந்துடுறோம், கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்களா?
அவருடைய ஐடியாலஜி அவர் சொல்லியிருக்காரு, ஆனால் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த அந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது வந்து பாபா படத்துல இருந்து தான் தொடங்குச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா பாபா படத்துல அந்த பாபா அவரை தேடி இமயமலைக்கு போறது, அந்த அந்த இதே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா, அது ஒரு அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள போறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? சார் அதாவது வந்து சார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த ஆன்மீக தேடல் வந்துடும் சார். 50-55 அந்த வயசை கடக்கும் போது அந்த ஆன்மீக தேடல் வந்துடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நதி மூலம் பார்க்கக்கூடாது, ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காட்டாறு மாதிரி கொட்டி வருது பார்த்தீங்களா நதி, அதோட மூலம் அதாவது ஆர்ஜினை போய் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக லைட்டாக ஒரு சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சு ஒரு சின்னதாக போயிட்டுருக்கும். அது வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது காட்டாறு மாதிரி கொட்டும். அதனோட மூலம் ஆர்ஜினை போய் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரிஷி மூலம் இன்னைக்கு ரிஷியாக இருக்கிறவருடைய ஆரம்ப காலகட்டங்கள் 16, 19, 20, 26 அந்த காலகட்டங்களை போய் பார்க்கக்கூடாது. அவர் அந்த காலத்தில் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அதனால் நதி மூலம் பார்க்கக்கூடாது, ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே இது வந்து உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும், புரியுதா உங்களுக்கு? யாருமே முழு நல்லவனும் கிடையாது, யாருமே முழு கெட்டவனும் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒரு வயசாகும்போது அவருக்கு நிறைய பணம் சேர்ந்துருச்சு, புகழ் சேர்ந்துருச்சு, எல்லாம் சேரும்போது மனம் வந்து அமைதியை தேடும், அது இயற்கை. அது ரஜினி சாருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கடவுள் ஈடுபாடு உண்டு, அதனால் அவர் இமயமலை போகிறாரு, ஆன்மீக பயணம் போகிறாரு, எல்லாம் போகிறாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் சினிமாவில் நடிக்கும் போது அவர் பாட்டு பாடி தானே நடிக்கிறாரு, டான்ஸ் பாடி தானே அடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாருல, எல்லாம் பண்ணுறாருல. அதில் வந்து ராகவேந்திரான்னு ஒரு படம் எடுத்தார், தன்னுடைய திருப்திக்காண்டி எடுத்தார் அந்த படம். வந்து கவிதைகளை தயாரித்தாங்க, தன்னுடைய இஷ்ட தெய்வம், தன்னுடைய திருப்திக்கு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தார்.